குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். இல்ல, நீங்க வந்து பீஸ்ட் அளவுக்கோ ஜெயிலர் அளவுக்கோ மோசமான படம் கிடையாது. எந்த விதத்திலுமே ஜெயிலர் உங்களை தியேட்டர்ல என்கேஜிங் பண்ணவே பண்ணல. செகண்ட் ஹாஃப்ல மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் சரி. நீங்க மொத்தமா 5 சீன் தான். 800 கோடி வந்து ஜெயிலர் எல்லாம் தாண்டிடுச்சு. இப்ப அவங்க ரிப்போர்ட் கொடுத்தாலும் நமக்கு தெரியுமா சார் உண்மையா போயிடும்? இப்ப ஜெயிலர் கொடுத்த கணக்கை உண்மையா போயிடும் நமக்கு தெரியுமா? 5 காரை கொடுக்கலாம் ஒரு விஷயமா சன் பிக்சர்ஸ் மாதிரியான ஒரு நிறுவனத்துக்கு? சூப்பர் ஸ்டார் அவர் ஒருத்தர் தான் அப்படின்னு பயங்கரமா பேசிட்டாங்க ஆடியோ லான்ச்ல. இப்ப அதை நிரூபிக்கணும்ல, எப்படி நிரூபிக்கிறது? கார் கொடுத்தா நிரூபிக்கணும். வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நம்ம கூட விஷன் அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நம்ம இதை பற்றி நம்ம நிறைய கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்கில் போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். நெல்சன் அவர்களுக்கும் லோகேஷ் கனகராஜருக்கும் என்ன கம்பாரிசன்னா, நெல்சன் அவர்களுக்கு வந்து பார்த்தோன்னா பீஸ்ட் படம் வந்திருந்தது, அது சரியாக அந்த படம் நல்லா இல்லைனா அவர் மேலே எக்கச்சக்கமான விமர்சனங்கள் வந்து அவர் அடித்து கீழே கொண்டு போனாங்க சார். இதே லோகேஷ் கனகராஜுக்கு இதே லியோ படம் வந்திருக்கு. லியோவுக்கும் வந்து பார்த்தோன்னா சேம் பீஸ்ட்டுக்கு என்ன மாதிரியான விமர்சனங்கள் வந்ததோ அதே மாதிரியான விமர்சனங்கள், செகண்ட் ஹாஃப் சரியில்லை, ஃப்ளாஷ் பேக் சீன் சரியில்லை, அந்த சீன் சரியில்லைன்னு இருக்கு. எக்கச்சக்கமான விமர்சனங்கள் வந்த போதும் லோகேஷ் கனகராஜ்ப்பா அவர் நல்லா தான் பண்ணுவார், அவர் இதுக்காக நீங்க ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிக்க முன்னாடி வரைக்கும் நல்லாவே இருக்கும்போது நீங்க அந்த ஃப்ளாஷ்பேக் ஏரியா ஒர்க் அவுட் ஆகல, அவர் வேற மாதிரி பண்ணியிருந்திருக்கணும். ஃப்ளாஷ்பேக்கை எடுத்திருந்தா ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்திருந்திருக்கணும், இல்லைன்னா கைதி மாதிரி ஒரு டைலாக்ல கடந்து போயிருக்கும். ரெண்டுக்கு நடுவுல ஒண்ணு பண்ணார்ல, அதனால மாட்டிக்கிட்டதை தாண்டி நீங்க வந்து நீங்க பீஸ்டோட ஜெயிலரோட கம்பேர் பண்ண வேண்டியதில்லை என்பது அதனால கொடுக்கக்கூடிய மட்டும் தான். நீங்க எந்த விதத்திலுமே ஜெயிலர் உங்களை தியேட்டர்ல என்கேஜிங் பண்ணவே பண்ணல. செகண்ட் ஹாஃப்ல மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் சரி. நீங்க மொத்தமா 5 சீன் தான், 3 மணி நேரம் படத்துல 5 சீனவர்ஸ் இங்க படத்தை ஓட்ட முடியாது, 4 BGM போட்டு. ஸோ அது சுத்தமா என்கேஜிங், அது ரஜினியே சொல்ற ஆவரேஜ் மூவி தான், மியூசிக் போட்ட படம் நல்லா இருந்துச்சு. நீங்க அது ஒரு பிலோ ஆவரேஜ் மூவி, அது ஃபிளாப் ஆவதற்கான எல்லா தகுதியும் உள்ள படம், பீஸ்ட் மாதிரியே தானே ஒரு படம். பட் அது என்னென்னவோ பண்ணி நீங்க என்னென்னவோ பண்ணீங்க, ஓகேவா? அதனால நீங்க அதோட இதை கம்பேர் ஒரு படத்தோட வெற்றின்றது வந்து அந்த படத்தோட கலெக்ஷன் வச்சுதான் சொல்றாங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவை பொறுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் வந்து பார்த்தீங்கன்னா அதை பீட் பண்ணிருச்சு. 700 கோடி 800 கோடி கிட்ட வந்து நம்ம கடைசி அப்டேட் வந்திருந்தது. பட் நம்ம லியோ வந்து அதை பீட் பண்ணுமா சார்? அது அவங்க கணக்குங்க, நமக்கு என்னங்க அந்த பிரச்சனை? நீங்க சொல்லுங்க, நம்ம வந்து படம் பார்க்கணும், படம் எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? நான் எதிர்பார்த்து வந்த அளவுக்கு லியோ இல்லை, பட் ஃபைன், எனக்கு வாரிசை விட பீஸ்டை விட பெட்டரா இருந்துச்சு. அதை தாண்டி நீங்க இந்த படம் கலெக்ஷன் ஜெயிலர் மிஞ்சினா என்ன, மிஞ்சலன்னா நமக்கு இல்ல சார். ஆரம்பத்துல இருந்தே அதிகமா வந்து எதிர்பார்க்கப்பட்டது இதுதான். இது வந்து நம்ம KGF 2 வந்தனும், கனடா இண்டஸ்ட்ரி வந்து நம்ம பீட் பண்ணணும், மலையாள இண்டஸ்ட்ரியை பீட் பண்ணணும், நார்த்தை பீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல இருந்து லியோ மேல வந்து பாத்தோம்னா நம்ம தமிழ் படத்தை காக்க வந்த கடவுளே அப்படிதான் சொல்லிட்டு அந்த மாதிரி தான் ஒரு பில்டப்பே கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனாலதான் திருப்ப திரும்ப இல்ல என்னன்னா, அது வந்து வியாபாரிகள் கணக்கு, அதை வச்சு அவங்க வியாபாரம் பண்றாங்க. நாங்க மிஞ்சிரோம், நாங்க பண்றோம்ல சொல்லும்போது நம்ம ஏன் ட்ரிகர் ஆகும், நம்ம ஏன் அதுக்கு டியூன் ஆகும்? இப்ப என்ன சொல்றேன், 800 கோடி வந்து ஜெயிலர் எல்லாம் தாண்டிடுச்சு. இப்ப அவங்க ரிப்போர்ட் கொடுத்தாலும் நமக்கு தெரியுமா சார் உண்மையா போயிடும்? இப்ப ஜெயிலர் கொடுத்த கணக்கை உண்மையா போயிடும் நமக்கு தெரியுமா? அவர் கொடுத்த கார் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அது உண்மையா தான் இருக்கும். அப்படி பார்த்தோம்னா விக்ரம்லயும் கார் கொடுத்தாங்க, கார் என்ன சார், ஒரு 5 காரை கொடுக்கலாம் ஒரு விஷயமா சன் பிக்சர்ஸ் மாதிரியான ஒரு நிறுவனத்துக்கு? ஒரு படத்தை இந்த நான் தான் கழுகுன்னு பேசிட்டாரு நம்ம ஆளு. அப்ப இந்த படம் சூப்பர் ஸ்டார் அவர் ஒருத்தர் தான் அப்படின்னு பயங்கரமா பேசிட்டாங்க ஆடியோ லான்ச்ல. இப்ப அதை நிரூபிக்கணும்ல, எப்படி நிரூபிக்கிறது? கார் கொடுத்தா நிரூபிக்கணும், கரெக்டா? அப்ப அவங்க அதை நிரூபிப்புக்கிறதுக்கான, அதை உண்மையாக்குறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சாங்க, இறங்கி செஞ்சாங்க. இப்ப நமக்கு அந்த கணக்கு தெரியாது, அது உண்மையா கூட இருக்கலாம், பொய்யாவும் இருக்கலாம், நமக்கு தெரியுமா சார்? அவன் கொடுக்கறதா நம்ம அப்படியே நம்ம சொல்ல போறோம். அது மாதிரிதான் இப்ப லியோல வந்து கொடுக்கறதா கணக்கு, கொடுத்துட்டு போங்க, நீங்க பாட்டு ஏத்திட்டு போங்க, 1500 கோடி யாரு கேட்க போறா? எழுதுங்க சார், நமக்கு என்ன இப்ப எழுதுனா? நம்ம ஜெயிலர் இப்ப ஜெயிலர் கணக்கு போயின்னு கொஞ்சம் பேர் சொன்னாங்க, லியோட கலெக்ஷன்ஸ் போயின்னு கொஞ்சம் பேர் சொல்றாங்க, நமக்கு எக்ஸாக்டா தெரியாது. இப்ப அது பொய்னு சொல்றவங்களும் உண்மைன்னு சொல்றவங்க கூட ப்ரொடியூசர் கூட உட்காந்து கணக்கு பார்த்தாங்களா? பட் ஒரே ஒரு விஷயம் நடந்தது, நான் அந்த தியேட்டர் ஓனர்ஸ் கூட பேசின வரைக்கும் இது வரைக்கும் வந்த படத்திலேயே பெரிய கலெக்ஷன்ஸ் வந்து லியோவுக்கு வந்து பயங்கரமா இந்த நாள்ல, இந்த ஒரு வாரத்துல ஜெயிலர் எல்லா படத்தை விட அதிகமா வந்து கலெக்ட் ஆயிருக்கு, அதிகமா மக்கள் வந்துட்டு இருக்காங்க, ரிப்பீட் ஆடியன்ஸ் வராங்க. தாண்டி உட்லாண்ட்ஸ் தியேட்டர் ஓனர் எங்கிட்ட சொன்னாரு, அவங்க லைஃப் டைம்ல இவ்வளவு கலெக்ஷன் வந்தது கிடையாது. ஓ, லைஃப் டைம்ல அவங்க இந்த லைஃப் டைம்ல ஹையஸ்ட் கலெக்ஷன் வந்து இந்த படத்துக்கு.
இந்த ஓடிட்டு இருக்க கேப்ல இருந்து பாத்தீங்கன்னா இப்ப தளபதி 68 அப்டேட் ஒன்னு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மகிழ்ச்சியா இருக்கு பாக்குறதுக்கு. அப்ப வெங்கட் பிரபுவோட அந்த உலகம் அது ரொம்ப ஜாலியான உலகம் அது. இந்த மாதிரி இவ்வளவு கான்ட்ரவர்சிக்கு அங்க வேலையே இருக்கிறது இல்ல. ஜாலியா ஒரு படம் பண்ணுவாரு, அதுக்கேற்ற மாதிரி ப்ரொமோட் பண்ணுவாரு. நம்ம அந்த ஒரு எதிர்பார்ப்போடு தான் போவோம். மாநாடு எவ்வளவு அற்புதமான படம், பொலிட்டிக்கலா ரொம்ப கரெக்டான படம், ரொம்ப அற்புதமான படம். ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ப்ரொமோஷன் பண்ணாங்க. நம்ம எல்லாம் ட்ரெய்லர் எல்லாம் நல்லா இருந்துச்சு, போய் பாக்கணும்னு தோணுச்சு, போய் பார்த்தோம், பிடிச்சிருந்து வந்துட்டோம். இல்லையா இப்ப இந்த படத்துக்கு ஹைப் ஏறிடும். நான் விஜய் அப்படிங்கிறதுனால ஹைப் ஏறிடும். விஜய் வரும்போது மாநாடோட எல்லாம் கம்பேர் பண்ண மாட்டோம். நம்ம மங்காத்தை கூட தான் கம்பேர் பண்ணுவோம். ஏன்னா வேற வழியில அஜித்தோட கரியர்ல ரொம்ப முக்கியமான படம், தமிழ் இண்டஸ்ட்ரியிலே ரொம்ப முக்கியமான ட்ரெண்ட் செட்டர் மூவி அந்த கேரக்டர்ல, அஜித்தோட கேரக்டரைசேஷன்ல பார்க்கும்பொழுது. அப்ப அந்த ப்ரெஷர் இருக்கு. பட் ஓவராலா கதையெல்லாம் சொல்லி அதே ஜானல் எடுக்க மாட்டாங்க, இன்னொரு ஜானல் தான் போவாங்க. இல்ல இந்த இவங்க காஸ்ட் அண்ட் க்ரூலாம் பாக்கும்போது ஒரு பக்கா ஒரு ஃபேமிலியான ஒரு படமா இருக்கு. மைதா பிரசாந்த் இருந்தாரு, மைக் மோகன் வந்தாங்க. ஃபேமிலி படம்லாம் இல்ல அதுல, இந்த மாட்டு கருத்து வேணாம். விஜய் மாதிரி ஆட்கள் எல்லாம் உள்ள வச்சு நீங்க ஃபேமிலி படம் எல்லாம் பண்ண முடியாது. இப்பதான் வாரிசு பண்றதுக்காக இது ஒரு ஒரு 100% உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் படம் தான். சோ அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் அந்த ஆக்ஷனுக்குள்ள இவருக்கான வேர்ல்டு இருக்குல்ல, அந்த ஹியூமர், அந்த டார்க் ஹியூமர், இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ், அவரோட டீம். மங்கத்த படம் வந்து எல்லாம் மங்கத்த படத்துல தான் வைபவ் எல்லாருமே இருந்தாங்க. கண்டிப்பா ஆமா, அவரோட டீம் இருக்கு, அவரோட டீம் விபி டீம் சொல்லிட்டு அந்த தனியா ஒரு டீம். சோ அதனால இங்க எந்த பிரச்சனையும் வந்துராது. மொரோ பிரசாந்த் வராரு, பிரபுதேவா வராரும்போது நீங்க அவங்களோட ஏன் பிரபுதேவா வந்து இன்னைக்கு நடிக்கணும், ஹீரோ நடிச்சிட்டு இருக்காரு, ஏன் இப்படியான ஒரு ரோல் பண்ணணும், அதுல அதுல அவ்வளவு இம்பாக்ட் இருக்கும். கண்டிப்பா சமகால ஹீரோ விஜய் இருக்கும்போது விஜய்க்கு ஈக்குவலான ஹீரோ, ஒரு காலகட்டத்தில் விஜயோட நான் பெரிய இடத்துல இருந்த ஹீரோ, விஜய்க்கு முன்னாடியே ஃபேமஸ் ஆன ஹீரோ பிரசாந்த் வந்து இங்க வந்து இதுவரைக்கும் ஒரு ஹீரோவா நடிப்பேன்னு உறுதியா இருந்தாரு. நடுவில் மட்டும் ராம் சரண் கூட தெலுங்குல ஒரு படம் நடிச்சுட்டு வந்தாரு. பட் இங்க இதுவரைக்கும் ஹீரோவா மட்டும் தான் நடிச்சாரு. ஃபீல்ட் அவுட் ஆயா ரொம்ப வருஷம் ஆச்சு, அவர் அதை ஒத்துக்கலனால அதான் உண்மை. உண்மை ஃபீல்ட் அவுட் ஆயா ரொம்ப வருஷம் ஆச்சு, ஆனாலும் ஹீரோவா தான் நடிப்பேன்னு நடிச்சிட்டு இருக்காரு. இப்ப அந்தகன் எல்லாம் எப்ப ரிலீஸ் ஆகும் கேட்டு இருக்கிறாங்க இல்லையா, ஹீரோ தான். பட் அவர் ஹீரோல இருந்து இறங்கி விஜய் கூட சேர்ந்து நடிக்காரு அப்படின்னா அப்ப அந்த ரோல்ல ஒரு ஒரு இம்பாக்ட் இருக்கணும் இல்லையா. சும்மா ஒரு ரோலுக்கு வந்து போயிட்டு இருக்க முடியாது. ஒண்ணு இன்னொன்னு, விஜயோட சமகால ஹீரோவை நீங்க அப்ரோச் பண்ணும் போதே ஏதோ ஒரு ரோலுக்குன்னு கூப்பிட முடியாது. சும்மா வந்து ஒரு ஒரு அட்மாஸ்பியர்ல இருந்து போங்கன்ற மேல தப்பாயிடும் இல்லையா. பிரசாந்த் வந்து விஜய் கூட கூப்பிடுறாங்க, விஜய் படம் சார் இங்க வரணும் அப்படின்னா அவரோட செயலை யோசிச்சு பாருங்க. அவங்க அவர் நடிக்கும்போது நான் அவருக்கு ஈக்குவலான ஹீரோ, இன்னைக்கு அவர் கூட போயிட்டு நான் வந்து சும்மா போயிட்டு வர முடியும், அந்த ரோல்ல ஒரு இம்பாக்ட் இருக்கணும்னு தான் நினைப்பாரு. அப்பதான் அவர் ஓகே சொல்லுவார். ஏன்னா காசு கொலி இல்லாமலாம் ஒண்ணு இல்லை இல்லையா, இல்லையா. அதனால வந்து ஓகே சொல்லணும்னா அதுக்கு ஒரு அந்த ரோல்ல ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ரோல் இருக்கணும். ஸோ கண்டிப்பாக பிரசாந்துக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ரோல். நீங்கள் பவர்ஃபுல் அப்படின்னோடனே நம்ம எல்லாருமே வந்து என்ன சொல்கிறது, வேறமா ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்கிற பயங்கரமாக அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். அப்படி தான் பவர்ஃபுல் ரோல் பண்ணணும் இல்லை, ரொம்ப நல்ல ரோல், சாஃப்டான ரோல் கூட பவர்ஃபுல்லாக ரோல் பண்ணலாம். கண்டிப்பாக சார், நம்ம எக்ஸாம் நிறைய படம் பார்த்துட்டு அந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து பயங்கரமாக இம்பாக்ட் பண்ணுவோம். ஆமாம் ஆமாம், அதனால அந்த மாதிரி எந்த ரோலாக இருக்கலாம். மோகன் சார் வராரு, சி ஒரு பெரிய கம்பேக்குக்காக அவர் ரொம்ப நாள் காத்திருக்காரு. ஸோ இந்த கம்பேக்கில் இது கண்டிப்பாக ஒரு வில்லன் தான் பண்ணுறாருங்க, எல்லாருமே தெரிஞ்ச வில்லன் ரோல் பண்ணுறாரு. ஆள் தாடி கிடியெல்லாம் வச்சுட்டு பயங்கரமாக வந்திருக்காரு போது கண்டிப்பாக ஒரு நல்ல ரோலாக தான் இருக்கும், இல்லைன்னா அவரும் வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ பாருங்கள், இப்போ மோகன் சாருக்கெல்லாம் ஒரு கம்பேக் வேணும்னு, 80s அவ்வளோ பெரிய ஹீரோ ஒரு கம்பேக் மூவியாக வர்றது எவ்வளோ பெரிய படம் அமைது பாருங்கள். ஒரு பெரிய ஓப்பனிங் தானே, எப்படி அரவிந்த் சாமிக்கு தனி ஒரு அமைஞ்ச மாதிரி இவருக்கு அமைஞ்சிடும். அப்படியான ஒரு ரோலாக இருந்தால் தான் மோகன் சாரே கூடுவாங்க. ஆக்சுவலி தனி ஒருவனுக்கே ஃபர்ஸ்ட் சாய்ஸ் மோகன் சார் தான் சொல்லுவாங்க, அது கிளிக் ஆகல அப்படின்னாங்க. இதுக்கு வந்து மோகன் வராரு, லுக்காவே வந்து பயங்கரமா இருக்காரு. ஸோ கண்டிப்பா பார்க்கலாம். நிறைய நிறைய என்ன சொல்றது, நம்மள நிறைய என்ஜாய் பண்ண வைக்கக்கூடிய, நிறைய சர்ப்ரைஸ் தரக்கூடிய, சுவாரஸ்யம் தரக்கூடிய கேரக்டர் தான் எல்லா கேரக்டருமே இருக்கும். ஸ்னேகா, லைலா, கொண்டாடி இருக்கிறோம். ஸ்னேகா லைலா சமகாலத்துல ஹீரோயினா உச்சத்துல இருந்தவங்க. மோகன் சார வந்து இப்ப பாருங்க, விஜய் அவர்களுக்கு பொதுவாகவே விமன் ஆடியன்ஸ் வருவாங்க. மோகன் இருக்கார, நீங்க 40+ 50+ மொத்தமா உட்காந்துக்குவாங்க. நீங்க அந்த சீனியர் ஆடியன்ஸ் எல்லாமே வந்து மோகன் சார திருப்பி ஸ்கிரீன்ல பாக்குறது ரொம்ப ஆர்வமா வருவாங்க. நம்மளுமே என்ன நினைப்போம், மோகன் சார் அந்த காலத்து பெரிய ஹீரோங்க, அவர் எவ்வளவு படங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து வர ஆரம்பிப்போம், வந்து பார்க்கலான்னு ஆரம்பிப்போம். ஒன்று இன்னொன்று, இப்போ இன்னிலேருந்து ஆரம்பிச்சு மோகன் பத்திர டாக் வந்துடும், மோகன் யார் தெரியுமா, அவர் எப்படி தெரியுமா, நம்ம யூடியூப்லாம் உட்காந்து பேச ஆரம்பிச்சிருவோம் இல்லையா. ஸோ அப்போ அதுவே அவருக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய கம்பேக் அமையும். ஸோ ஓவராலாக ஒரு ஒரு ஆக்ஷன் படத்தில் வெங்கட் பிரபுவோட சில்மிஷங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமாக இருக்கும். பட் இதெல்லாம் தாண்டியும் சில சர்ப்ரைஸ் படத்துக்குள்ளே இருக்குது, அதை நம்ம சொல்ல முடியாது. இப்போ ஷூட் என்ன மாதிரி நடந்துருக்கு, எத்தனை நாளில் முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க சார்? இல்லை ஆக்சுவலி அது சீக்கிரமாக முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப நாள்
எங்கள் லியோவே 84 ஷூட்டில் முடிச்சுட்டாங்க. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் தான் பிளான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் பிளான் இருக்குது. ஒரு 3 மாதம் ஷூட்டு பரபரப்புன்னு வேக வேகமாக வந்து 2 ஷெட்யூல் இல்லை 3 ஷெட்யூலில் வந்து ஷூட்டை முடிச்சிருவாங்க இல்லையா. மோஸ்ட்லி வந்து கூட்டம் கூட்டமாக உட்காந்து நடிப்பாங்க. ஆல்ரெடி பாடல் காட்சிகள்லாம் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சிஜிக்கு ஓரியன்டாக இருக்கக்கூடிய காட்சிகள்லாம் லியோ மாதிரியே முன்னாடி ஷூட் பண்ணிவிட்டு இப்போ அப்போ தான் சிஜி கரெக்டாக வருங்கிறதுக்காக வந்து ஷூட் பண்ணுவாங்க. விஜய் வருஷத்துக்கு 2 படம் கொடுக்குங்க ஒரு மோடில் ட்ராவல் ஆகிட்டு இருக்காரு. இல்லை இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு பிரேக் எடுக்க போகிறோம் சொன்னேன். ஒரு 2 இயர்ஸ் அது நடக்குமா தெரியல, அது நமக்கு தெரியல. அவரை தான் சொல்லணும். ஓகே சார், எதுக்கு பிரேக் எடுக்கணும்? ஏதாவது பொலிட்டிக்கலுக்கு அடுத்து மூவ் ஆக போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்குமே இன்னும் அஃபிஷியலாக அவர் அனௌன்ஸ் பண்ணல இல்லையா. நீங்கள் அஃபிஷியலாக நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் அவ்வளோதான் எலெக்ஷனுக்கு வரப்போகிறேன் நான் 2 வருஷம் பிரேக் எடுக்க போகிறேன் அப்படின்னா வந்து சொல்லலாம். பட் என்ன கேட்டால் ஒரு வகையில கரெக்ட், இந்த படம் முடிஞ்சு இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எலெக்ஷன் முடிஞ்சிருக்கும் இல்லையா, எலெக்ஷன் முடிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் 2026 எலெக்ஷன் தான் அவர் வரதா இருந்தா 2026 தான் ஃபோக்கஸ் பண்ணணும் போது அவருக்கு அந்த 2 வருஷம் தேவைப்படும். கரெக்டாக 2 வருஷம் அவருக்கு தேவைப்படும் போது அவர் முழுமையாக வந்து அந்த 2 வருஷத்தை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் எனிவேஸ் அதுக்கு இந்த 4 இருக்குது. ஓகே சார், ஒரு 7-8 மாதங்கள் கழிஞ்சு தான் அது நடக்கும், நம்ம இப்போவே அதை கணிக்க வேணாம். இன்னொன்று, அவர் முழுமையாக அரசியலுக்கு வரங்கிற மூடில் இருக்காரான்னு தெரில. சும்மா ரஜினி மாதிரி ஆழம் பார்க்குறாரா தொட்டு தொட்டு பார்க்குறாரா அப்படின்னு தெரில. வேலைகள் நடந்துட்டுருக்கு. வழக்கறிஞர் அணி, மகளிர் அணி, எல்லா அணிகளும் எல்லா அணிகளும் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் தப்பு இல்லை சார், யார் வேணால் வரலாம். கண்டிப்பாக நீங்கள் யார் வேணால் வரலாம். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வேணால் வந்து பேசக்கூடிய அரசியல், நீங்கள் பேசக்கூடிய அரசியல் தமிழகத்துக்கு தோதான அரசியல், தமிழக நலனுக்கு நலனை பேசக்கூடிய அரசியலாக பேசினா மட்டும்தான் உங்களுக்கு ஓட்டு. இங்கே எடுபடும், அது மட்டும் தான் எடுபடும். இல்லைன்னா நீங்கள் முதல் பிரஸ் மீட்லேயே காலி. கண்டிப்பாக சார், நீங்கள் முதல் பிரஸ் மீட்லேயே காலியானவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி முதல் பிரஸ் மீட்லேயே காலி, நீங்கள் என்ன பேச போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்தான். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். சார், இப்போ அடுத்து நம்ம விஜய் பற்றி பேசிட்டோம். நம்ம அஜித் அவர்கள் எங்கே சைலண்ட் அப்கான்டான மாதிரி இருந்தாங்க. இப்போ விடாமுயற்சி ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா அசர்பைஜான்ல போயிட்டுருன்னு சொல்லி சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கு சார், என்ன மாதிரி? ஆக்சுவலி அப்டேட்ஸ் எதுவும் பெருசாக வரல. அஃபிஷியலாக இது வரைக்கும் வந்து ஒரு ஷூட் ஆரம்பிச்சிட்டோம் அப்படி இப்படிலாம் ஒன்று நம்ம தகவலாக தான் கேள்விப்படுறோமே தாண்டி எக்ஸாக்டாக என்ன நடக்குது, யாரெல்லாம் ஷூட்டில் கலந்து கொண்டாங்க, அஜித் ஷூட் ஆரம்பிச்சிட்டாரா இல்லை அஜித் இல்லாமல் மற்ற போர்ஷன்ஸ் நடக்குதாங்கிறது முழுமையான தகவல் இன்னும் அஃபிஷியலாக வரல. பட் தெரியல, நீங்கள் பாருங்கள். இப்போ அவர் லீவை முடிச்சு அடுத்த படம் ஷூட்டே ஆரம்பிச்சிட்டாரு, விடாமுயற்சி இன்னும் ஆரம்பிக்காம இருக்கு அப்படின்றது இது ரசிகர்களுக்கு ஒரு பெரிய சோர்வை தான் தரும். சரி, எவ்வளோ நாள் கழிச்சு வந்தாலும் அவருக்கு அந்த ஓப்பனிங் இருக்குங்கிறதெல்லாம் ஃபைன். பட் நீங்கள் அப்படி ஆடியன்ஸ் எல்லாம் அப்படி நீங்கள் ஒரு பெரிய நீ உங்களுக்கு ஒரு பெரிய இடம் இருக்கு. விஜய் கிளையான ஒரு இடத்துல நீங்க இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கான ஆடியன்ஸ் இங்க நிறைய இருக்காங்க அப்படின்னு. நீங்க வருஷத்துக்கு ஒரு படம் என்கேஜிங்காக நீங்கள் வந்து படம் கொடுக்கலாம் சார். நீங்கள் வருஷத்தில் 365 நாள் இருக்கு சார். 365 நாள் நீங்கள் ஒரு படத்தோட ஷூட்டிங்னா அதிகபட்சம் ஒரு 100 நாள் தான் சார். நீங்கள் ஒரு பெரிய படத்துக்கு சொல்லுங்கள். அப்போ ஒரு 365 நாளில் நீங்கள் 100 நாள் இந்த படத்துக்காக நீங்கள் வந்து ஒதுக்கலாம். மீதி 265 நாள் இருக்கு. நீங்கள் அதை வந்து பைக் ஓட்டலாம், நீங்கள் எப்படி வேணால் ட்ராவல் பண்ணலாம். அவரோட இருப்பாங்க சார். அவருக்கு இதெல்லாம் இல்லாமல் அவர் வேறு மாதிரி ஒன்று போகணும், வேறு ஒரு இடத்துக்கு அவர் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறாரு. இதை டைம் பாஸ் தான் பண்ணுறா, நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் டைம் பாஸ் தான் பண்ணுறாருனா கூட நீங்கள் டைம் பாஸுக்கு நீங்கள் ஒரு 100 நாள் ஒதுக்கலாம். 225 நாள் நீங்கள் உங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டுக்காக நீங்கள் ஒதுக்கலாம். வருஷத்துக்கு ஒரு படம் தானே, 365 நாள் ஷூட்டில் இல்லையே சார். 100 நாள் போதுமானது போது அவர் அதை பண்ணணும். ஏன்னா ஃபேன்ஸ் இருக்காங்களே, எல்லாருக்கும் கிடைக்காது சார். சினிமா 800,000 பேரோட கனவு. இப்போ அஜித் அவர்கள் இருக்கிற இடமும் விஜய் அவர்கள் இருக்கிற இடமும் 800,000 பேரோட கனவு இல்லையா? கண்டிப்பாக சார். அப்போ அதற்கு ஒரு நியாயம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அந்த இடத்துக்கான ஒரு நியாயம் பண்ணணும். இன்னொன்று, அவர் எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பெர்ஃபார்மர். அவர் பண்ணக்கூடிய ரோலை நீங்கள் இன்னொரு ஆர்டிஸ்ட் பண்ண முடியாது சார். மங்காத்த மாதிரியான ஒரு ரோலையோ, பில்லா மாதிரியான ஒரு படத்தையோ நீங்கள் இன்னொரு ஆர்டிஸ்ட் நீங்கள் யோசிக்க முடியல பாருங்கள். அதுதான் அவரோட வெற்றி. அந்த இடத்துல எந்த ஆர்டிஸ்ட் வச்சாலும் உட்கார, நீங்கள் மங்காத்தாவில் இன்னொரு ஆர்டிஸ்ட் நீங்கள் யோசிச்சு பார்க்கவே முடியாது இல்லையா? அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுத்தா, அவர் ஒரு கிளாஸ் பிளஸ் மாஸ் பெர்ஃபார்மன்ஸ் சார். இது எல்லாருக்கும் அமையாது. நீங்கள் மாசான் படம் பண்ணிடலாம், கிளாஸாக படம் பண்ணிடலாம். கிளாஸ் பிளஸ் மாஸ் இருக்குல்ல, அது நீங்கள் வந்து மம்முட்டி சாருக்கு, கமல் சாருக்கு ரேராக தான் அமையும். அது மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அஜித் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவும் செய்வார், ஒரு மாஸ் வேல்யூ இருக்கும் இல்லையா? பட் விஜய் அவர்களுக்கு அப்படி ஒரு மாஸ் வேல்யூ தான் இருந்தது. முன்னாடி ஒரு கிளாஸ் படங்கள் பண்ணிட்டு இருந்தா, அப்புறம் மாஸ் படங்கள் பண்ணிட்டு இருந்தா, அந்த மாஸ் பிளஸ் கிளாஸ் விஜய் அமைகிறதுக்கு முன்னாடியே அஜித்துக்கு அமைஞ்சிருச்சு. அப்ப அதெல்லாம் அவருக்கான தனித்துவம் தானே. ஜாலியா ஒரு 100 நாள் மட்டும் ஷூட் போயிட்டு ஒரு படத்தை நடிங்க. 265 நாள் இருக்கு, மீதி என்ஜாய் பண்ணுங்க தான் நம்ம ரிக்வெஸ்டாக வைக்க முடியும். இவ்வளோ நேரம் நான் கேட்ட எல்லா கேள்விக்குமே வந்து பார்த்தோன்னா ரொம்ப பொறுமையாக, தெளிவாக, விளக்கமாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச்.